அதனால நாமும் இந்த காலகட்டத்திலே கல்வியின் அவசியத்தை உணரணும். மார்க்க கல்வியும் தேவை, பிள்ளைகளை ஹாஃபிஸ்களாக்குங்க, ஆளுங்களாக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உலக கல்வியும் கொஞ்சம் தேவை. ஒரு குறைஞ்சது பிளஸ் டூ வரைக்குமாவது படிக்கணும். வருங்காலத்தில் தீன விளங்குறதுக்கு கூட இந்த உலக கல்வி அவசியமாகுது, விஞ்ஞான கல்வி அவசியமாகுது. சில நேரங்களில் நமக்கே கூட வருத்தமாக இருக்கும், நம்ம கொஞ்சம் படிச்சிருக்கலாமோன்னு சொல்லி சில விஷயங்களை இன்னும் நல்லா புரிய முடியலை. அப்போது படிப்பறிவும் கூட வருங்காலத்தில் குரான விளங்குறதுக்கு, எத்தனையோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்புகளை விளங்குறதுக்கு இந்த கல்வி அவசியமாக இருக்குது. அதனால் தீன விளங்குறதுக்கும் வருங்காலத்தில், அதே மாதிரி உலக அரசியல், உலக சூழ்ச்சி, அதை விளங்கினாலும் எதிர்காலத்தில் கல்வி ரொம்ப முக்கியம். எனவே அதை அலட்சியப்படுத்தாது, பிள்ளைகளை தயவு செய்து அக்கறையோடு பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்புங்க. கொஞ்ச காலத்தில் அவங்க சம்பாதிக்கணும், ஒரு 18 வயசு ஆகிட்டு அவங்க இருந்து பணம் வரணும், இந்த எண்ணத்தை தயவு செய்து மாற்றுங்க. வருங்கால தலைமுறை கல்வி அறிவு நிறைந்த தலைமுறையாக இருந்தாதான் இந்த நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலைகளை நாம் சமாளிக்க முடியும், அரசியல் நெருக்கடிகளை சமாளிக்க முடியும். ஈமானும் வேண்டும், ஈமானிய உறுதியும் வேண்டும், கல்வி என்கிற ஆயுதமும் வேண்டும். மௌலானா அபுல் ஹசன் நதீர் அஹமத்துல்லாலை தெளிவாக சொல்வாங்க, வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டும் எதிரிகளை வெல்லலாம் என்று நினைத்தால் நீங்கள் ஏமாறிவீர்கள். நான் சொல்லலை, இது மிகப்பெரிய மகான், உலகறிந்த மகான் சொல்றாரு. வெறும் இவாதம் செஞ்சு துவா செஞ்சு எதிரிகளை வீழ்த்திடலாம், நீங்க எல்லாம் தான் சொல்றாங்க. நாம் ரொம்ப கவலையா பேசினா பயன் முடிச்சதுமே நிறைய பேர் நமக்கு ஆர்வம் சொல்லுவாங்க, இதெல்லாம் அழிஞ்சு போயிடும்னு நினைச்சு அழிஞ்சு போயிடுவாங்க. நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம், அழிஞ்சிருவாங்க. சொல்றாங்க அவங்க, வெறும் இவாதத்துகளை கொண்டு உங்க துவாக்களை கொண்டு எதிரிகள் அழிவார்கள் என்று நீங்கள் நினைத்தால் ஏமாறிகள். கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய தஹஜ்ஜுதுடைய துவா மட்டும் பத்தாது, உங்களுடைய வணக்க வழிபாடுகள் மட்டும் பத்தாது, அதற்கும் மேல் எதிரிகளை அவன் எடுக்கிற ஆயுதத்தால் வீழ்த்தணும். இன்னைக்கு எந்த ஆயுதம்? அறிவுங்கிற ஆயுதம். ஆயுதம்னா வேற ஒண்ணும் இல்ல, துப்பாக்கி எடுக்க சொல்லல, அறிவு தான். இன்னைக்கு அறிவு எவன் கையில இருக்குதோ அவன் தான் உலகத்தை ஆட்டி பிழைக்கிறான். இதுதான் மலேசியாவுடைய முன்னாள் பிரதமர் சொன்னார். ஒரு காலத்துல யாரிடத்துல கடற்படை இருந்துச்சோ அவன் தான் உலகத்தை ஆட்டி படைச்சான். பிறகு ஒரு காலம் ஒரு நூற்றாண்டு வந்தது, விமானப்படை யாரிடத்தில் இருந்ததோ அவர்கள் உலகத்தை ஆட்டி படைச்சாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டு அறிவு யுகம். யார் கையில் அறிவு இருக்கிறதோ அவர்களே உலகத்தை ஆட்டி படைப்பார்கள். இன்றைக்கு அறிவு யூதர்கள்ட்ட இருக்குது, இன்றைக்கு அறிவு ஆரியர்கள் பிராமணர்கள்ட்ட இருக்குது, அவங்க தான் ஆட்டி படைக்கிறான். எனவே அறிவு என்கிற ஆயுதம் தான் எதிரிகளை வெல்வதற்கான சிறந்த ஆயுதம். வரக்கூடிய காலங்களிலே நம் பிள்ளைகளை சிறந்த தலைமுறையாக கல்விமான்களாக உருவாக்க முயற்சி செய்யுங்கள், கல்விக்கு உதவி செய்யுங்கள். மதரசாவில் படிக்கிற மாணவர்களுக்கும் இதர பள்ளி கல்லூரிகளில் சிரமப்படுகிற ஏழை மாணவர்களுக்கும் உதவி செய்யுங்கள். எல்லாம் வந்து அல்லாஹ் நம் வருங்கால சிந்ததிகளை சிறந்த கல்விமான்களாக ஆக்கியிருவானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.